ஹலோ விவோஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த பல மாதங்களாகவே தேமுதிக தலைவரும் தமிழ் சினிமாவோட பிரபலமான உச்ச நட்சத்திரமான விஜயகாந்த் அவர்களை பற்றின ஏராளமான வதந்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு தாங்க இருக்குது விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு எல்லா மக்கள் மத்தியிலையும் பிரபலம் அடைஞ்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா மக்களுக்கு உதவுறதுல மக்கள் மத்தியில் பிரபலம் அடைகிறதுல எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தன்னுடைய திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய கருத்துக்கள் கொண்டு அது மூலமாக மக்கள் மத்தியில் சமூக சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அரசியல் பிரவேசமும் பண்ணார் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுக்கிற அளவுக்கு அவருடைய அசுர வளர்ச்சியானது இருந்துச்சு எல்லாருமே ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக உருவாகியிருக்கிற ஒரே கட்சி இந்த தேமுதிக தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர்ந்து வரவேற்பும் ஆதரவும் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில்தான் சமீப காலமாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை கவலைக்கிடமாக இருப்பார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் தொடர்ந்து குழப்பத்தையும் பகிர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாகவே தேமுதிக கட்சியானது ரொம்பவே சரிவை நோக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கு நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறமா அமமுகவோட கூட்டணி வச்சாங்க கடைசியில் தேர்தலில் தோத்தும் போனாங்க இந்த ஒரு நிலையில கட்சியோட அந்த கவலைக்கிடமான நிலையை பார்த்து தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இந்த ஒரு தான் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான பிரபாகரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் முக்கியமான தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்காரு அதில் கேப்டன் அவர்களுடைய உடல்நிலை பற்றியும் தெரிவித்து மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படி அவர் என்ன சொன்னார் கேப்டனுடைய இப்போ உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டென் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சன்பிலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் ஸோ இப்போ நியூஸ்குள்ள போகலாம் தேமுதிக தலைவரும் தமிழ் சினிமாவோட பிரபல நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அடைஞ்சு சமீபத்தில் தான் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஆறுதலை கொடுத்துச்சு இந்த நிலையில் தான் அவருடைய மகனான பிரபாகரன் அவர்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு தேமுதிகாவை அழிக்க நினைக்கிறவங்க இல்லை சரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக தேமுதிகா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த வளர்ச்சியை கண்டிப்பாக அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லங்க தேர்தலில் ஒரு கூட்டணி கட்சிக்கு நார்மலாக ஒரு கூட்டணி கட்சிக்கு என்ன ஆதரவு கொடுப்பீங்களோ அதே ஆதரவை எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் இன்றைக்கி ஒரு நல்ல கட்சியாகத்தான் உருவெடுத்திருக்கோம் தேர்தலில் தோற்றுருக்கோம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தேர்தலில் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கு வரைக்குமே ஒவ்வொரு பகுதியிலையுமே எங்களுக்கான வாக்கு வங்கியை நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் அதனால் கண்டிப்பாக தேமுதிகா ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலாகவே பேட்டியாளர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேப்டன் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு கேப்டன் ரொம்பவே நலமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக கொடுத்துருக்காரு கூடிய விரைவிலேயே விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்களோ அந்த மாதிரி பார்ப்பீங்க கட்சியை மீண்டும் அவர் வந்து வழிநடத்துவார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இந்த ஒரு பேட்டி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த செய்தியை பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ விவோஸ் இதை பத்தின உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்